에버 맞네? தங்கச்சி வந்துட்டு இருக்கான். யார் இது? எது? இப்போ உங்ககிட்ட பேசிட்டு கார்ல கிளம்பி போறது யாருன்னு கேக்குறேன். அது யாருன்னு எனக்கு என்ன தெரியும்? நான் லூஸ் மாதிரி பேசினிருக்க. தெரியாத ஆள்கிட்ட தான் பல்ல கட்டி பேசினிருந்தியா? ஏய், யாரு பல்ல கட்டினது? அவங்க அட்ரஸ் கேட்டாங்க, அதான் நான் சொன்னேன். அடியே அறிவக்கா, உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்கெல்லாம் பகல்ல பைக்ல அட்ரஸ் கேட்டு வரவங்க கிட்டயே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அதுவும் நைட்ல எவனும் கார்ல வந்து அட்ரஸ் கேட்டு போறான், இன்னும் ஜாக்கிரதையா இருக்கு வேணா? அவ்வளோ பக்கத்துல நின்னு பேசினிருக்க, கைய புடிச்சு இழுத்து உள்ள போட்டானா என்ன செய்வ? இதனால்தான் நீ லேட்டா வெளியே வந்தா அம்மா பயப்படுது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கா, வா வந்து உட்கார். அப்பா, பிரபுவை பாத்தீங்களா? இப்பதான் நம்ம சாப்பிட்டு மாடிக்கு போனா, வரும்போது நீ எதிர்க்க பாக்கலையா? அவனை எங்கன்னு நான் கேக்கல, அவனை கவனிச்சிங்களான்னு நான் கேட்டேன். லைட்டா மெரிஞ்சிட்டான்ல, அவனுக்கு இந்த கல்யாண கவலையே பெரிய கவலையா இருக்குமா? சீக்கிரத்துல கல்யாணத்தை பண்ணிடணும். அப்பா, அவன் எவ்வளவு ஊர் பேர் தெரியாத ஒருத்தியோட போட்டோ வச்சுக்கிட்டு 24 மணி நேரமும் சுத்திக்கிட்டு இருக்கான், அத நீங்க பாத்தீங்களா இல்லையா? அது ஊர் பேர் தெரியாத பொண்ணு இல்லம்மா, அந்த பொண்ணு பேரு திவ்யா. சேத்துப்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல தான் வீடு. ரொம்ப நல்ல குடும்பமா, ஒண்ணு தங்கமான பொண்ணா, புரோக்கர் சொன்னாரு. ஆமாண்டி, நாளைக்கு அப்பா பொண்ணு வீட்டுக்கு போய் ஜாதகத்தை வாங்கிட்டு வர போறாரு. எனக்கு என்னமோ இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்க போகுதுன்னு நம்பிக்கை வந்துருச்சு. கண்டிப்பா முடியாது. அனிதா, எதுக்கு இப்ப நீ அபசகுணமா பேசிக்கிட்டு இருக்க? ஏற்கனவே பிரபுக்கு எந்த சம்பந்தமுமே அமையாம போயிட்டு இருக்க அனிதா. கண்ணுக்கு பக்கத்திலே நல்ல சம்பந்தம் வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் அலைஞ்சா எப்படி அமையும்? என்ன, எல்லாரும் அமைதியா இருக்கீங்க, எதுமே பேச மாட்டேங்கறீங்க? அக்கா, நீங்க எத பத்தி பேச வரீங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. பேசினா பிரச்சனை வரும் தான், எல்லாரும் அமைதியா இருக்காங்க. ஏய், வாய மூடிக்கிட்டு சாப்பிட மாட்டியா? பெரியவங்க பேசிட்டு இருக்கப்ப என்ன அதிக பிரசங்கித்தனமா பேசுற? சின்ன புள்ள மாதிரி நடந்துக்கோ. அவளை ஏன் திட்டுற? அவ கரெக்டா தான சொன்னா? என்னப்பா கரெக்டா சொன்னா? ஏமா, உனக்கே தெரியாதா? அப்பா, மாமா, நான் நேரடியாகவே கேட்குறேன் மாமா, என் தங்கச்சியை பிரபு கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன மாமா உங்களுக்கு பிரச்சனை? சொல்லுங்க மாமா. மாமா, ஏன் இப்படி தர்ம சங்கடப்படுத்துறீங்க? இல்லை மாப்பிள, எனக்கு இன்றைக்கி காரணம் தெரிஞ்சே ஆகணும். என் தங்கச்சிக்கு என்ன குறை? இல்லை என் குடும்பத்தில் பொண்ணு எடுக்கிறதுல என்ன பிரச்சனை? கேக்குறாருல, சொல்லுங்கப்பா.
மாமா என்னங்க என்ன பண்றீங்க? ஒரு வாய் கூட முழுசா சாப்பிடலங்க. அப்பா, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு போங்க. இந்த பேச்சை எடுக்காதேன்னு நான் எத்தனையோ தடவை உனக்கு சொல்லிட்டேன். தலு எனங்க அப்பா, ஏன் அந்த பேச்சை எடுக்க கூடாதுன்னு காரணத்தை சொல்லுங்க. கல்யாணம் பண்ணிட்டு வாழ போறவன் கார்த்திக், அவனுக்கு பிடிச்ச பொண்ணு தானே நான் அவனுக்கு கட்டி வைக்க முடியும்? நாளைக்கு நல்ல நேரம் பார்த்து மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ஜாதகம் வாங்க வருவாங்க. எங்கேயும் வெளியில போயிடாதீங்க, நான் வரட்டுங்களா? வரமா. அம்மா சொல்லிடாதீங்க. சத்யா, இந்த வண்டி யாருது? கஸ்டமர்து. சர்வீஸ்க்கு உன்கிட்ட விட்டா அதை எடுத்துட்டு வந்துருவியா? ஆமா. அம்மா அம்மா சொல்லிடாதம்மா, வரம்மா. மா சாப்பாடு தூய். திவ்யா. என்னம்மா? என்னடி டெய்லி லேட்டா வர? ஸ்பெஷல் கிளாஸ் வச்சா லேட்டா தானம்மா ஆகும். இத எத்தனை வாட்டி தாம்மா சொல்றது? டெய்லிமா வைக்கிறாங்க. டெய்லி நீ இதே கேள்விதான் கேக்குற, நானும் இதே பதிலதான் சொல்றேன். வேணும்னா நாளைக்கு காலேஜுக்கு வந்து விசாரிச்சுக்கோ. ஏ இருடி, இந்தா. என்ன இது? மாப்பிள்ள போட்டோ. மாப்பிள்ள ரொம்ப அழகா இருக்காரு, கண்டிப்பா உனக்கு பிடிக்கும். இவங்களுக்கு வேற வேலையே இல்ல, மாப்பிள்ளன்னு டெய்லி எவன் போட்டோவையாவது காட்டுறாங்க. திவ்யா கிட்ட கொடுத்த போட்டோவை நீ ஏன்டி எடுத்து பார்த்துட்டு இருக்க? இதுனா போட்டோ? உன் அக்காவுக்கு பார்த்த மாப்பிள்ளையோட போட்டோ. ஓஹோ, அப்ப கண்டிப்பா இத நான் பார்த்தே ஆகணுமே. ஏய், நீ ஒண்ணு பார்த்து கிழிக்க வேண்டாம். ஏமா நான் பார்க்க கூடாது? எதுக்கு பார்த்து அது நொட்டை இது நொட்டைன்னு சொல்லவா? மாப்பிள்ள ரொம்ப நல்லா இருக்காரு, எங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவளுக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன், அது போதும். மா, உன் டேஸ்ட் என்ன எனக்கு தெரியாதா? உனக்கு நல்ல டேஸ்ட் இருந்திருந்தா எதுக்கு சுமார் முஞ்சு குமாரா இருக்கிற அப்பாவை கல்யாணம் பண்ணிருக்க போற? ஏய், உங்க அப்பாவே குறை சொல்றியா? அம்மா, அப்பா நல்லவரு தான், ஆனா உன் அழகுக்கு மேட்ச் ஆனவரு அவர் இல்லம்மா. என்னடி என் பிள்ளைக்கு என்ன குறை? ஐயோ, உன்ன மாதிரி அழகா பொறக்காததா பட்டி குறை? என்ன, தாத்தா மாதிரி கொஞ்சம் அழகு கம்மியா பிறந்தாரு. ஒன்னு தாத்தாவ செலக்ட் பண்ணதுல நீயும் கொஞ்சம் தப்பு பண்ணிட்ட பாட்டி. ஏய், உனக்கு வாய் துடிப்பு ரொம்ப ஜாஸ்தியா தான் போயிட்டு இருக்கு. லைட்டா, ஆனா நான் சொன்னதுல எல்லாம் நிறைய உண்மை இருக்குது. உங்க ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் மட்டமான டேஸ்ட் தான். பாத்தியா, செலக்ட் பண்ண மாப்பிள்ளைய கோட்ட விட்டீங்க, அதனால எங்க அக்காவுக்கு பாக்க போற மாப்பிள்ளைய நான் தான் செலக்ட் பண்ணுவேன். பாட்டி குடு, போட்டோவை விடுடி. குடுத்துரு விடுங்கறல்ல. பாட்டி குடுத்துரு, போட்டோ கிழிஞ்சிட போது. விடு. உன் தாத்தாவையும் அப்பாவையும் குறை சொல்றேன்னா, உன் அக்காவுக்கு எப்பேற்பட்ட மாப்பிள்ளைய பார்த்தாலும் நீ குறை சொல்லிட்டு தான் இருக்க போற. அதனால நீ ஒண்ணு பாக்க தேவையில்ல. பாட்டி கூடு. பாட்டி முடியாதுன்னு சொல்றல, முடியாது. ஓஹோ, அப்படியா? போட்டோ காட்டாட்டின்னா நான் மாப்பிள்ளைய பாக்காமலாம் நீங்க அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க? நான் பாத்துக்கிறேன், பாத்துக்கிறேன். எப்படி பாத்துக்கிறேன்னு பாரு பாட்டி. திவ்யா, திவ்யா,
நீ வாமா. திவ்யா, நீ ஏன் போட்டோ சத்யா கிட்ட கொடுத்த? போட்டோ பாத்தியா, மாப்பிள்ள பிடிச்சிருக்கா? இல்ல பாட்டி, இன்னும் பாக்கல. பாக்கலையா? இந்த பாரு. நீ பார்க்காம ஏண்டி அவகிட்ட கொடுத்த? இங்க பாரு திவ்யா, இந்த சம்பந்தம் ரொம்ப நல்ல சம்பந்தமா. புரோக்கர் சொன்னாரு, சத்யா கிட்ட போட்டோவை காட்டினா ஏதாவது குட்டைய குழப்பிட்டு இருப்பா. நீ மட்டும் பாரு, உனக்கு மாப்பிளைய கண்டிப்பா பிடிக்கும். எவனாவது ஆட்டோக்காரன் இல்ல அடுப்புல வேகிறவன பார்த்து வச்சிருப்பாங்க. அப்பன வேற எனக்கு பார்த்தா பிடிக்குமா? செல்லுக்குட்டி வைகாசி, ஏ வைகாசி மாசத்துல பந்தல் ஒண்ணு போட்டு ரெண்டு வாழை மரம் கட்ட போறண்டி, ரெண்டு வாழை மரம் கட்ட போறண்டி. அக்கா போட்டோ கொடு. அப்படி என்னடா இருக்கு இவகிட்ட? என்ன எப்படி கேட்டுட்ட? அந்த போட்டோ கொஞ்சம் பார், அந்த கண்ணு இருக்குல்ல கண்ணு, அது அப்படியே கவிதைய கொட்டு. அந்த கூர்மையான மூக்கு, ஆஹா என்ன ஒரு அழகு, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. அவ ஒத்தட்ட பார்க்கும் போதெல்லாம் அது ஏதோ ஒரு கதையை சொல்லிட்டே இருக்குக்கா. அந்த கதை உனக்கு கேக்குதா? என்ன பண்றியா? இனி உனக்கு இந்த கதை கவிதை எல்லாம் கேட்காதுல்ல. தேவையில்லாத கற்பனையில வாழ்ந்துட்டு இருக்காத. இவளுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கவே நடக்காது. அப்படி நடந்துச்சு நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். வீட்டுல இருக்க மாட்டியா? அப்ப எதுக்காக இவளை கல்யாணம் பண்ணி காட்டுறேன்? பார்த்துட்டேன், நீதான் என்னோட பொண்டாட்டி, அதை யாராலையும் தடுக்க முடியாது. சொல்றா மனசுக்கு தோணுது இன்னைக்கு நான் உன்ன பாப்பேன். ஹலோ, சொல்லு பாலா. கிளம்பிட்டியா பேபி? இன்னும் இல்ல. ஏன்? எங்க அம்மா கிட்ட சொன்னா அவங்க கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டாங்க. அதான் என்ன சொல்லி பெர்மிஷன் வாங்குறதுன்னு தெரியாம திணறிக்கிட்டு இருக்கேன். ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போறேன்னு சொல்லி சமாளிச்சுட்டு வாயே. அது சொன்ன உடனே விட்டுருவாங்கன்னா நான் தான் சொல்லிட்டு வந்துருவேனே. பகல்னா பரவாயில்ல, நைட்டுங்கிறது தான் இப்ப பிரச்சனையே. லாஸ்ட் டைம் லேட்டா வந்ததுக்கே கண்ணா பின்னான்னு திட்டாங்க, அதனால இப்ப விடவே மாட்டாங்க. என்ன பேபி, ஏதாவது ஒன்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணிட்டு வா ப்ளீஸ். சரி, நான் ட்ரை பண்றேன். ஐயோ, ட்ரை பண்றேன்னா சொல்லாத. நீ வரலன்னு வச்சுக்கிய நான் ரொம்ப ஏமாந்துருவேன் பேபி, ப்ளீஸ் வந்துரு. சரி, ஏதாவது ஒன்னு சொல்லிட்டு நான் வந்துடுறேன். ஓகேவா? வை. ஓகே பை. சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே.
சமாளிப்போம். என்னம்மா ஆச்சரியமா இருக்கு, சொன்னா கூட எந்த வேலையும் செய்ய மாட்டேன், இன்னைக்கு நீயா வந்து வேலை பாக்குற, புதுசா இருக்க. ஏன் பாட்டி, இதுக்கு முன்னாடி எல்லாம் நான் அம்மாக்கு ஹெல்ப் பண்ணதே இல்லையா? சத்யாதான் எப்பவும் அவளா வந்து ஹெல்ப் பண்றத பாத்திருக்கேன், நீ செஞ்சத நான் பார்த்ததே இல்லையே. அம்மா பாருங்கம்மா பாட்டி எப்படி சொல்றாங்கன்னு. அம்மா இன்னைக்கு என் ஃப்ரெண்டோட பர்த்டேமா, அவ இன்னைக்கு நைட் 7 to 9 சின்னதா ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கா. என்னையும் வர சொல்லிருக்காமா, போயிட்டு வரட்டுமா? நீ என்ன என்ன சின்ன பிள்ளை நினைச்சிட்டு இருக்கியா திவ்யா, உனக்கு மாப்பிள்ள பாத்துட்டு இருக்கோம், இந்த நேரத்துல பார்ட்டி அது இதுன்னு ராத்திரி வெளியில போகணும்னு சொல்லிட்டு இருக்க. அம்மா நான் போன உடனே ஜஸ்ட் ஹாய் சொல்லிட்டு உடனே திரும்ப வந்துருவேன். அன்னைக்கும் அப்படிதான் சொல்லிட்டு போன, ஆனா எவ்வளவு லேட்டா வந்த, நான் எப்படி பதறி போயிட்டேன் தெரியுமா? அம்மா அம்மா ப்ளீஸ்மா, அவ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுமா, போகலன்னா நல்லா இருக்காதுமா. வேண்டான்னு சொன்ன புரிஞ்சுக்கோ திவ்யா, இருட்டினதுக்கு அப்புறம் நீ வெளியில போற வேலையெல்லாம் வச்சுக்காத தள்ளு. சத்யா மாது வர. நீ ஏமா இப்படி இருக்க, எனக்கு ஒரு சட்டம், சத்யாக்குன்னு ஒரு சட்டமா? இவ மட்டும் எந்த நேரத்திலயும் எங்க வேணும்னாலும் போலாம் வரலாம், இவ்வளவு மட்டும் ஒரு கேள்வியும் கேட்க மாட்டீங்க, ஆனா என்ன மட்டும் எங்கேயும் அனுப்ப மாட்டீங்க, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியுமா உங்களுக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது, இவ்வளவுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உடஞ்சு போன ஒட்டக மூஞ்சி மாதிரி இருக்கு, இது கூட நம்ம மதிக்க மாட்டேங்குது. பிரபு எங்கடா போன, பிரபு காணோம், பிரபு பிரபு. இதுதான் சொல்லிச்சு.